ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செய்யலை, என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி, ரெண்டு வெங்காயம், சிக்கன் குழம்பு, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பரோட்டா எடுத்திருக்காங்க. இவங்க தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கிச்சன் பக்கமே வந்தது கிடையாது, என்னமோ செய்கிறேன்னு சொன்னாங்க. செஞ்சதை சாப்பிட்டு போரச்சு போச்சு. தோசை தவா எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அடுத்து தக்காளி, இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உப்பு, வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எக்கு வந்து ரெண்டு எடுத்துருக்காங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா ரெண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் குழம்பு ஒரு கப் சேர்த்துருக்காங்க. ஏன்னா சிக்கன் குழம்புலையும் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது வெங்காயம் தக்காளியில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் இல்லைன்னா தோசை திருப்பி எடுத்துகிட்டு அந்த முட்டையோடு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த முட்டை எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது அந்தளவுக்கு பரோட்டா வர வரைக்கும் 5 நிமிஷம் அளவுக்கு அடிச்சுட்டே இருக்கணும். தோசை திருப்பியால் வேகமாக, அப்படி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். எப்படி இருக்கு நித்தி? அப்பா குறவாய விட்டு நீ சாப்பிடுப்போம். சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.